Hi guys, this is Nivita. In the video, MSc Max Measure Theory அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய தியரம் 6 இம்பார்ட்டண்ட்டான ஒரு தியரம் எவ்ரி இன்டர்வல் இஸ் மெஷரபிள் அப்படிங்கிற தியரம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மெஷரபிள் அப்படின்னு நம்ம ஒரு செட்டை வந்து எப்போ நம்ம மெஷரபிள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ ஏங்கிற ஒரு செட்டை வந்து நான் மெஷரபிள்னு சொல்லணும், ஓகேவா? ஏங்கிற செட்டை மெஷரபிள்னு சொல்லணும். எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, எம் ஸ்டார் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் இ ப்ளஸ் எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் இ காம்ப்ளிமெண்ட். இந்த மாதிரி இது ப்ரூவ் ஆகும்போது தான் நம்ம வந்து அந்த செட்டை வந்து மெஷரபிள் அப்படின்னே சொல்லுவோம், சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து எவ்ரி இன்டர்வல் இஸ் மெஷரபிள் அப்படின்னு சொல்லணும். நான் இப்போ என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் நான் இந்த இன்டர்வல் வந்து ஐ இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல் ஏகமா இன்ஃபினிட்டி அப்படின்றத எடுத்துக்கிறேன், ஓகே? அதுக்கப்புறமேட்டு நான் என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எனி செட் ஏக்கு நான் என்ன ப்ரூவ் பண்ணோன்னா, எம் ஸ்டார் ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல் ஏகமா இன்ஃபினிட்டி ப்ளஸ் எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஏ. இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆக்சுவலி என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல நம்ம மெஷரபிள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் இப்படி சொன்னேன்ல, சில் அடுத்த கேஸ் இருக்குது என்னென்னா, இது நீங்கள் வந்து ஜஸ்ட் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொன்னீங்கனால இது வந்து மெஷரபிள் அப்படின்ற மாதிரி தான் வரும், சரியா? ஸோ ஓகே ஃபைன், இப்போ நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இன்டர்வல்னு பார்த்தீங்கன்னா ஏகமா இன்ஃபினிட்டி அப்படின்றத எடுத்திருக்கீங்க, ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா, இது வந்து பாருங்களேன் நார்மலான உங்கள் இன்டர்வல், இது வந்து அந்த இன்டர்வலோட காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இப்போ ஏகமா இன்ஃபினிட்டி ஏகமா இன்ஃபினிட்டி வரைக்கும் நீங்கள் அந்த இன்டர்வல் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மீதி என்னவாக இருக்கோ, மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து ஏ வரைக்கும் இருக்கும், கரெக்டாக? ஸோ அதுதான் எம் ஸ்டார் ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல் ஏகமா இன்ஃபினிட்டி ப்ளஸ் எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஏ அப்படின்றத எழுதியிருக்கோம், ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோன்னா, இதை ஃபஸ்ட் எழுதியிருக்கோம், இதை செகண்ட் எழுதியிருக்கோம். பாருங்கள், எம் ஸ்டார் ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஏ ப்ளஸ் எம் ஸ்டார் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஏ கமா இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நமக்கு ப்ராப்பராக வரும்போது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஏலேருந்து இன்ஃபினிட்டி அப்படின்ற மாதிரி தானே வருது. ஸோ அதனால் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஏலேருந்து இன்ஃபினிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம எழுதியிருக்கோம், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏ இன்டர்செக்ஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஏன்றது இருக்குல்ல, அதில் ஏ வரணும். ஏ இன்டர்செக்ஷன் ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா இன்ஃபினிட்டி அப்படின்றது இருக்குல்ல, அதை நான் வந்து ஏ டூ அப்படின்னு எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இந்த டயக்ராமில் ஆக்சுவலி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு இதுதான் ஏன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்காங்கல்ல, இதை தான் வந்து கேபிட்டல் ஏன்னு வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு செட்டு, அதுக்குள்ளே இருக்கிற ஒரு செட்டு. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்மால் ஏ அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏ ஒன் அப்படின்னா என்னென்னா, இந்த ஏக்கும், ஓகேவா, இந்த ஏக்கும் மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து ஏ வரைக்கும் இருக்கக்கூடிய இன்டர்செக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து ஏ வரைக்கும் அதுக்கப்புறம் ஏ, இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷனாக இருக்கிறது இந்த ஒரு இடம் தானே, அதனால தான் இதை வந்து ஏ ஒன்னு எடுத்திருக்காங்க, சரியா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இந்த இடத்துல பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் ஏகமா இன்ஃபினிட்டி, அப்போ ஏகமா இன்ஃபினிட்டிங்கிறது உங்களுக்கு இது ஃபுல்லாகவே வரும். அதுக்கப்புறம் இன்டர்செக்ஷன் ஏன்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த வேல்யூஸ் மட்டும் வரும். ஸோ அதை என்னென்னு எடுத்துக்கிறோம், ஏ டூன்னு எடுத்துக்கிறோம், சரியா? ஸோ அடுத்தது இந்த எல்லா இன்டர்வல்ஸும் சேர்த்து நம்ம ஐஎன்னு எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் வாட் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட், பை த டெஃபினிஷன் ஆஃப் எம் ஸ்டார், அதாவது மெஷருக்குன்னு ஒரு டெஃபினிஷன் இருக்குது, என்னென்னா, ஃபார் எனி எப்சிலான் கிரேட்டர் தேன் ஜீரோ தேர் எக்ஸிஸ்ட் இன்டர்வல் ஐஎன் சச் தட், உங்களுக்கு எப்படி இருக்கும், ஏ கண்டெயின்ட் இன் யூனியன் ஆஃப் என் ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி ஐஎனாக இருக்கும். இது வந்து இது வரைக்குமே உங்களுக்கு என்னென்னா அந்த எம் ஸ்டாரோட டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? இப்போ பை த டெஃபினிஷன் ஆஃப் எம் ஸ்டார் ஃபார் எனி எப்சிலான் கிரேட்டர் தேன் ஜீரோ தேர் எக்ஸிஸ்ட் அன் இன்டர்வல் ஐஎன் சச் தட், இப்போ நம்ம ஏன்ற ஒரு செட்டு கன்சிடர் பண்ணுறோம்ல, அது வந்து எதுக்குள்ளே இருக்கும், அந்த யூனியன் ஆஃப் ஐஎன்குள்ளே இருக்கும், கரெக்டாக? இப்போ யூனியன் ஆஃப் ஐஎனுங்கிறது இது ஃபுல்லாக, அதுக்குள்ளே தானே இந்த ஏங்கிற செட் இருக்குது. ஸோ ஏ கண்டெயின்ட் இன் யூனியன் ஆஃப் என் ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி ஐஎன் அப்படின்றது வருது. அடுத்தது எம் ஸ்டார் ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு சமேஷன் என் ஈக்குவல் டு ஒன் டு என் லென்த் ஆஃப் ஐஎன் மைனஸ் எப்சிலான்னு வருது. ஸோ இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக வந்து எம் ஸ்டார் ஆஃப் ஏக்குன்னு டெஃபினேஷன் நம்ம படிச்சிருக்கோம், அதோட பார்த்தீங்கன்னா அதுபடி வருன்னா, எம் ஸ்டார் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இன்ஃப்ரீமம் ஆஃப் சமேஷன் ஆஃப் லென்த் ஆஃப் ஐஎன் அப்படின்றது தான் ஃபார்மேட், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கேருந்து நம்ம மைனஸ் இன்ஃபினிட்டியை
அதாவது மைனஸ் பண்ணுறோம் இன்ஃபினிட்டியை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது, ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், இன்ஃபினிட்டி எப்சிலானை வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணிடுறோம், ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இது தானே கிரேட்டர் தேன் ஆகிடும்ல. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை வந்து அங்கே மைனஸ் பண்ணிட்டோம். இப்போ 2 = 2 இருக்குது, நம்ம 1 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 > 1 இந்த மாதிரி தானே வரும், கிரேட்டர் தென் 1 மாதிரி தானே வரும். ஸோ அந்த மாதிரி அந்த எப்சிலானுங்கிறத நான் மைனஸ் பண்ணிட்டதுனால எனக்கு இந்த மாதிரி இருக்குது, ஓகேவா? ஸோ இது வந்து டெஃபினேஷன் ஆஃப் எம் ஸ்டாரை வந்து அப்படியே எழுதியிருக்காங்க. அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா IN டேஷ் அப்படின்னு எடுக்க போகிறோம். IN டேஷ்னால் என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் A1 அப்படிங்கிறத A இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கல்ல, அதே மாதிரி IN டேஷ் அப்படின்றது IN இன்டர்செக்ஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஏ. IN டபுள் டேஷ் அப்படின்றது IN இன்டர்செக்ஷன் ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ எல்லாமே தானே வந்துடுது இப்போது. ஸோ தட் லென்த் ஆஃப் IN எடுக்கும்போது அந்த INங்கிறது என்னது, உங்களுக்கு டோட்டலாக இங்கே இருக்கக்கூடிய லென்த்து, ஓகேவா? ஸோ அதோடய லென்த் அப்படின்றது உங்களுக்கு எதெல்லாம் வரும், லென்த் ஆஃப் IN டேஷ் ப்ளஸ் லென்த் ஆஃப் IN டபுள் டேஷ் அப்படின்னு வரும். லென்த் ஆஃப் IN இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் IN டேஷும் லென்த் ஆஃப் IN டபுள் டேஷும் சேர்க்குற மாதிரி வரும், கரெக்டா? ஏன்னா இப்போது இதில் மிஞ்சினது தான் நம்ம இதில் வச்சுருக்கோம், கரெக்டா? ஸோ அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி வரும். இப்போ A1 கண்டெயின்ட் இன் யூனியன் ஆஃப் N ஈக்குவல் டு 1 to infinity IN டேஷ். இப்போ A1 அப்படின்றது பாருங்கள், A1 அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும், A1ங்கிறது இதிலேருந்து இது வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் I1 டேஷ் அப்படிங்கிறது உங்களுக்கு இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கும், கரெக்டா? ஏன்னா வந்து நீங்கள் IN டேஷ் அப்படின்றத எப்படி எடுத்திருக்கீங்க, IN இன்டர்செக்ஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஏன்னு எடுத்திருக்கீங்க. இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஏக்கும் இதுக்கும் காமனாக இருக்கிறதுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வேல்யூஸ் தான், கரெக்டா? ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, IN டேஷ்னு எடுத்துப்பீங்க, இதை ஃபுல்லாகவே வந்து IN டபுள் டேஷ்னு எடுப்பீங்க. உங்களுக்கு புரியுதுன்னு தான் நினைக்கிறேன். தட் இஸ் அப்போ உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, A1 இஸ் கண்டெயின்ட் இன் யூனியன் ஆஃப் N = 1 to infinity IN டேஷ்னு வரும். அதே மாதிரி A2ங்கிறது எதுக்குள்ளே இருக்குங்கிற மாதிரி வரும், யூனியன் ஆஃப் N = 1 to infinity IN டபுள் டேஷில் இருக்கிற மாதிரி வரும். இப்போ இதுக்கு நீங்கள் எம் ஸ்டார் எடுக்கிறீங்க, எம் ஸ்டார் ஆஃப் A1 ப்ளஸ் எம் ஸ்டார் ஆஃப் A2 அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து இதுதான் இதுக்குள்ளே இருக்குது, கரெக்டாக? இதுதான் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ கண்டிப்பாக விச் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எப்படி இருக்கும் அப்படின்னா, சமேஷன் ஆஃப் N = 1 to infinity லென்த் ஆஃப் IN டேஷாக இருக்கும். அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு நீங்கள் இப்போது இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி வரும். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இங்கே எம் ஸ்டார் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே என்ன பண்ணுவீங்க, எம் ஸ்டார் அப்ளை பண்ணுவீங்க. எம் ஸ்டார் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு யூனியன் என்னவாக மாறிடும்னா, சமேஷனாக மாறிடும். இந்த இடத்துல பாருங்கள், எம் ஸ்டார் ஆஃப் A1 ப்ளஸ் எம் ஸ்டார் ஆஃப் A2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் N = 1 to infinity லென்த் ஆஃப் IN டேஷ் ப்ளஸ் சமேஷன் ஆஃப் N = 1 to infinity லென்த் ஆஃப் IN டேஷ். ஆக்சுவலி நம்ம ஏற்கனவே அந்த டெஃபினேஷன் சொன்னேன்ல, இப்போ எம் ஸ்டார் ஆஃப் ஏன்னு சொல்லும்போது உங்களுக்கு எம் ஸ்டார் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இன்ஃப்ரீமம் கூட விட்டுருங்களேன், அப்போ சமேஷன் ஆஃப் லென்த் ஆஃப் IN அப்படின்ற மாதிரி வந்திருக்கோம்ல, அதுதான் எழுதியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதுபடி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் N = 1 to infinity லென்த் ஆஃப் IN டேஷ் ப்ளஸ் சமேஷன் ஆஃப் N = 1 to infinity லென்த் ஆஃப் IN டபுள் டேஷ். ஸோ IN டேஷும் IN டபுள் டேஷும் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு IN அப்படின்றது மட்டும் வந்திருக்கும், கரெக்டாக? ஸோ இப்போ லென்த் ஆஃப் IN-ஐ நீங்கள் ஏற்கனவே எப்படி எடுத்திருக்கீங்க, ஏங்கிற மாதிரி தானே எடுத்திருக்கீங்க, கரெக்டாக? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும், இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் ஸ்டார் ஆஃப் ஏ ப்ளஸ் எப்சிலான்னு வந்திருக்கும். அதாவது நீங்கள் இதை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த மைனஸ் எப்சிலான் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும், எம் ஸ்டார் ஆஃப் ஏ ப்ளஸ் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் N = 1 to infinity லென்த் ஆஃப் IN வந்திருக்குமா? ஸோ அதுபடி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, இங்கேருந்து இந்த எம் ஸ்டார் ஆஃப் ஏ ப்ளஸ் எப்சிலான் அப்படின்றது வருது, ஓகே? இப்போது இதை எடுத்துக்கோங்க, மீதி இருக்கிறதெல்லாம் இந்த ப்ளஸ் எப்சிலான் போடாமல் இருந்தோன்னா எம் ஸ்டார் ஆஃப் A1 ப்ளஸ் எம் ஸ்டார் ஆஃப் A2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் ஸ்டார் ஆஃப் ஏன்றது கிடைக்கிது. இப்போ இதை ஃபஸ்ட் எழுதினீங்கன்னா உங்களுக்கு என்னாகும், எம் ஸ்டார் ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எம் ஸ்டார் ஆஃப் A1 ப்ளஸ் எம் ஸ்டார் ஆஃப் A2ன்றது வருது. A1ங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஏ இன்டர்செக்ஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஏன்னு எழுதிக்கலாம். A2ங்கிறத ஏ இன்டர்செக்ஷன் ஏ கமா இன்ஃபினிட்டி அப்படின்றத எழுதிக்கலாம். இது தானே நீங்கள் ப்ரூஃப் பண்ணோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்னென்னு தெரியுது, I இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் ஏகமா இன்ஃபினிட்டி மெஷரபிள்னு தெரியுது. இதே மாதிரி மற்ற இன்டர்வல்ஸ்க்கு எடுத்திங்கனாலும் உங்களுக்கு மெஷரபிளாக தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இதை வந்து நீங்கள் பார்ட் பை பார்ட்டாக படிக்கலாம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்களோ அதை தான் நம்ம இது வரைக்கும் எடுத்திருக்கோம், ஓகேவா?
அடுத்தது என்னது, நம்ம A1 கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டெஃபினேஷன் ஆஃப் எம் ஸ்டார் அப்படிங்கிறத எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் IN டேஷ் IN டபுள் டேஷ் அப்படின்றத எடுத்திருந்தோம், கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் அந்த லென்த் ஆஃப் IN இஸ் ஈக்குவல் டு, அதை பேஸ் பண்ணி நம்ம இதெல்லாமே எடுத்திருந்தோம். அடுத்தது தான் நம்ம அந்த இதிலிருந்து வரக்கூடிய ரிசல்ட்டை வந்து நம்ம மெஷரபிள் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி நம்ம எடுத்துருந்தோம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிரித்து பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.